உருக வைக்கும் திருவாசகம். சமயங்கள் ஆறு வகைப்படும். சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், சௌரம், காணாபத்தியம் என்பவையே அவை. தென்னாடுடைய சிவனை முதன்மைப்படுத்தி ஏற்பட்டது சைவம். விஷ்ணுவை முதன்மைப்படுத்தி ஏற்பட்டது வைணவம். சக்தியை முதன்மைப்படுத்தி ஏற்பட்டது சாக்தம். முருகப்பெருமானை முதன்மைப்படுத்தி ஏற்பட்டது கௌமாரம். சூரிய பகவானை முதன்மைப்படுத்தி சௌரம். முழுமுதற் கடவுளான கணபதியை முதன்மைப்படுத்தி காணாபத்தியம் என வழங்கப்பட்டது. சைவ சமய திருமுறைகள் பன்னிரண்டும் பன்னிரு திருமுறைகள் என வழங்கப்படுகின்றன. அவற்றுள் திருவாசகம் எட்டாம் திருமுறை ஆகும். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்றொரு வழக்கு உண்டு. இதிலிருந்தே அறியலாம் திருவாசக சிறப்பை. பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்டதால் தமிழின் சிறந்த இலக்கியங்கள் வரிசையில் வைத்து திருவாசகம் போற்றப்படுகின்றது. சிவபுராணம் தொடங்கி அச்சோபதிகம் வரை திருவாசகம் 51 பகுதிகளை உள்ளடக்கியதாகும். 10 என முடியும் பகுதிகளில் தலா 10 பாடல்கள் வீதம் இடம்பெற்றுள்ளன. அன்னை 10, குயில் 10, செத்திலா 10, அடைக்கல 10, ஆசை 10, அதிசய 10, புணர்ச்சி 10, வாழா 10, அருட்பத்து, கண்ட 10, பிரார்த்தனை 10, குழைத்த 10, உயிருண்ணி 10, அச்சப்பத்து, பிடித்த 10, குலா 10, அற்புத 10, சென்னி 10, யாத்திரை 10 போன்ற தலா 10 பாடல்கள் கொண்ட அற்புதமான பதிகங்கள் அவை. திருவாசகத்தில் பல பாடல்கள் புகழ்பெற்றவையாய் விளங்கினாலும் மிக அதிகமாக வழங்கப்படுபவை சிவபுராணமும் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் தான். வைணவத்தில் திருப்பாவை போன்றே சைவத்தில் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஆகியவை 900 ஆண்டுகளாக பாடப்படும் பெருமையை உடையது. வான்கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கற்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்களின் தீ சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்கிறார் வள்ளல் பெருமான். திருவாசகத்தில் சிவபுராணத்தை அடுத்து கீர்த்தி திரு அகவல், திரு அண்டப்பகுதி, போற்றி திரு அகவல் ஆகிய பெரும் பகுதிகள் உள்ளன. இவற்றை தொடர்ந்து திருச்சதகம் 100 பாடல்களையும் நீத்தல் விண்ணப்பம் 50 பாடல்களையும் கொண்டுள்ளது. திருவம்பாவை திரு அம்மானை பகுதிகளில் தலா 20 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. திருவாசகத்தை மாணிக்கவாச சுவாமிகள் மொத்தம் 32 திருத்தலங்களில் பாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதனின் உள்ளத்தில் உள்ள சிற்றியல்புகள், அவற்றை களையும் முறைகள், இறையாகிய பரம்பொருளை நாடுகிறவர்கள் பெற வேண்டிய பேரியல்புகள், அவற்றை வளர்க்கும் முறைகள், அருள் வேட்கை கொள்ளுதல், அருளை பெறுதல், அதில் ஆழ்ந்து மூழ்குதல், இறைவனை காணுதல், இறைவனோடு தொடர்பு கொள்ளுதல், அவனிடமிருந்து பெற வேண்டியதை பெறுதல், பக்தியை பெருக்குதல், அது இறை பக்தியாக வடிவெடுத்தல், இறையுடன் இரண்டன கலத்தல் ஆகியவற்றை முறையாக கூறுவதே இதன் சிறப்பாகும். திருவாசகத்துக்கு இசையமைத்து வெளியிட்டுள்ளார் பிரபல திரைப்பட இசையமைப்பாளர் இளையராஜா. இது அவரை உலகறிய செய்துள்ளது. திருவாசகத்தேனை நாமும் பருகி மகிழ்வோம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.